Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel Rashid Vlogs. In this video, we have a super prawn gravy. We will cut it. 5 days back, we will purchase prawns in the fish market. We will upload a video. So, we will make a prawn gravy. So, we will make a prawn gravy. We will prawn வாங்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் fish market க்கு போயிருந்தேன் சோ அவங்க கிட்டயே வந்துட்டு prawn வந்து clean பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் நடுவுல இருக்க நனவ மூட்டை அவங்க வந்து எடுக்காம விட்டுறாங்க சோ அத clean பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு half an hour ஆச்சு பண்ணதுக்கு அப்புறம் மஞ்சள் தூளும் உப்பு கல்லும் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டேன் ஃபிஷ்ஷை விட பாத்தீங்கன்னா பிரான்ல வந்துட்டு ஸ்மெல் வந்து கொஞ்சம் அதிகமா வரும் சோ அதனால தான் வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ தண்ணி வடிகட்டிறதுக்காக வந்துட்டு இந்த சலடையில வந்து போட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம பிரான் கிரேவி வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் இப்போ கிரேவி வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கேன் அது வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணெயில தான் வந்துட்டு பிரான் கிரேவி பண்ண போறேன் இப்போ கொஞ்சமா வந்துட்டு செக்கு தேங்காய் எண்ணெய் வந்து நான் சேர்த்திருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேன் அப்புறம் பொடுசா நறுக்கி வச்சிருக்க 10 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திருக்கேன் அது கூடவே கொஞ்சமா வந்து கறிவேப்பிலை இலை வந்து சேர்த்திருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சமா பொன்னிறமா மாறனதுக்கு அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுத்தத சேர்த்திருக்கேன் அது கூடவே பொடுசா நறுக்கி வச்சிருக்க 2 தக்காளி வந்து சேர்த்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம தேவையான மசாலா எல்லாமே வந்து சேர்த்துடலாம் தனி மிளகாய் தூள் பொடி வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் வந்து சேர்த்திருக்கேன் அது கூடவே கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் சீரக தூள் சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்திருக்கேன் இப்போ இந்த தண்ணி வந்துட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மேலாக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்துட்டு மிளகு தூள் வந்து சேர்த்திருக்கேன் ஒரு 5 minutes கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க பிரான்ஸ் வந்துட்டு சேர்த்துக்கலாம் பிரான்ஸ் வந்து வேகிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ஆகாது இப்போ நான் எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் வந்துட்டு 1 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன் கொஞ்சமா வந்துட்டு கொத்தமல்லி வந்து சேர்த்திருக்கேன் அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்திருக்கேன் இதெல்லாம் வந்து கொதிக்க விட்டுட்டோம்னா ஒரு 10 minutesல வந்துட்டு ரொம்ப சூப்பரான பிரான் கிரேவி வந்துட்டு தயாராயிரும் இந்த கிரேவி வந்து நம்ம தோசை இட்லி அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு வந்து சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த பிரான் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கொஞ்சம் பிரஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன் அண்டர் தி நைட்ஸ் பை ஃப்ரம் ரஷித் வ்ளாக்ஸ் பை டேக் கேர்